அவர்களுக்கு வணக்கம். சென்னை சிவா. இது ஒரு ஹோண்டா ஹார்னட் வண்டி பார்த்துட்ருக்கோம். ஏற்கனவே யூனிகானில் இது போல் ஒரு பதிவு கொடுத்துருந்தோம். வண்டி சொல் பேச்சு கேட்கல, ஸ்லோ ஸ்பீடு வந்து ஏறுது இறங்குது அப்படின்ட்டு. ஸோ அதில் பட்ட அனுபவத்தில் இப்போ நான் வண்டி வந்தோட்டே வண்டி ஓனர் வரும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்து வந்தார். ஏறக்குறைய ஒரு 2500 ஆர்பிஎம் வந்து கத்திக்கிட்டே தான் இருந்துச்சு வண்டி. சரி, வந்த விட்டு கம்ப்ரெஷன் செக் பண்ணோம். ஹெட்டெல்லாம் இப்போ வேலை பார்த்ததாக சொல்கிறாங்க, அதனால் கம்ப்ரெஷன்லாம் நல்லாயிருக்கு. அடுத்து நேரடியாக என்ன பண்ணிட்டேன்னா, கேனிஸ்டர்லேருந்து போகக்கூடிய ஏர் சக்ஷன் டியூப் அவுத்துருக்கேன். இப்போ கையில் டியூப் காட்டுறோம். ஒரு சந்தேகமாக இதை ஊதி பார்த்தோம்னா ஏர் ஃப்ளோவே இல்லை. எடுத்தோட்டே இதை அவுத்துட்டு ஸ்லோ ஸ்பீடை கரெக்ட் பண்ணிவிட்டு வண்டி ரன் பண்ணி பார்த்தேன். ஒரு 4-5 கிலோமீட்டர் ரொம்பவே திருப்தியாக இருந்தது. ஸோ நண்பர்கள், இந்த மாதிரி இது வந்து ஆக்சுவலாக BS4 BS3 இரண்டுக்கும் இடைப்பட்ட மாடல். 2017 ஏப்ரலில் BS4 வந்தால் கூட 2016-2015 கடைசியிலேருந்து இந்த மாடல் போட்டுக்கிட்டுருக்காங்க. இந்த மாதிரி உங்களுக்கு வண்டி வருது, ஒரு ஸ்லோ ஸ்பீடு கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படின்னா, கண்டிப்பாக முதல்ல இருக்கக்கூடிய ஏர் டியூப் எல்லாம் பார்த்துருங்க. ஏர் டியூப் வந்து கீழே விட்டுருக்காங்க. நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஈஸியாக எடுக்கிறதுக்காக ஒரு சின்ன டியூப் துண்டு டியூப் போட்டு கனெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். புது டியூப்பை ஈஸியாக எடுக்கிறதுக்காக ஒரு தகவலுக்காக பதிவு பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக ஸ்லோ ஸ்பீடு கம்ப்ளைண்ட், வண்டி ரேஸ் ஆகுதுங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா சோக்கெல்லாம் செக் பண்ணுவேன். சோக்கெல்லாம் நல்லாவே இருக்குது. கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா முதல்ல கேனிஸ்டர் பார்த்துருங்க. தேங்க்யூ.